ஒரு செடி எப்படி காத்துலேருந்து ஆக்சிஜனை அதே எடுத்துக்குதோ அதே மாதிரி நம்ம உடம்புலையும் ஒரே ஒரு பாட்டு காத்துலேருந்து ஆக்சிஜன் எடுத்துக்குது. நம்ம உடம்புல ஒரே ஒரு உறுப்புக்கு வலினா என்னன்னே தெரியாது. இந்த மாதிரி மனிதர்களுக்கு மட்டும் தனித்துவமாக இருக்க 6 விசித்திரமான ஃபேக்ட்ஸை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க. ஃபேக்ட் நம்பர் 1, ஒரு சிறுத்தை, குதிரை, அப்புறம் ஒரு மேரத்தான் ரன்னர், இவங்க 3 பேருக்கும் ரேஸ் வச்சா யார் ஜெயிப்பா? கண்டிப்பா சிறுத்தை தான் ஜெயிக்கும். போட்டியில் யாரை ஃபர்ஸ்ட்டா வராங்கிறது முக்கியம் இல்லை, யாரு ரொம்ப தூரம் நிக்காம ஓடுறாங்கிறது தான் முக்கியம். அப்ப யார் ஜெயிப்பான்னு பார்த்தோம்னா மேரத்தான் ரன்னர் தான் ஜெயிப்பாரு. இது எப்படி வந்துச்சுன்னு ஒரு ஃபிளாஷ்பேக் மூலமா கண்டுபிடிப்போம். நம்மளோட முன்னோர்களான நியண்டர்த்தல் மேன், அப்புறம் அந்த ஹோமோ எரெக்டஸ் இப்படின்னு சொல்ற ஆதிகாலத்து மனிதர்களுக்கு எல்லாம் மூளை அதிகமா இல்லைனாலும் உடம்புல ஸ்டாமினா அதிகமா இருந்துச்சு. இருக்கிற விலங்குகளை விட வேகமா ஓட முடியலனாலும் மற்ற விலங்குகளை விட ரொம்ப தூரம் நிக்காம ஓடுற திறமை இந்த ஆதிகாலத்து மனிதர்களுக்கு இருந்திருக்குது. இதுக்கு பேர் தான் எண்டியூரன்ஸ் ரன்னிங் ஹைபோதெசிஸ்னு சொல்லுவோம். இது மனிதர்களுக்கு மட்டும் தனித்துவமா காணப்பட்டிருக்கு. நம்ம சொன்ன இந்த ஆதிகாலத்து மனிதர்கள் எல்லாம் ஒரு விலங்க வேட்டையாடணும்னு முடிவு பண்ணோன்னா அதை நோக்கி ஓட ஆரம்பிப்பாங்க. எவ்வளவு தூரம் ஓடுறாங்கிறது தான் ட்விஸ்டே இருக்கு. உதாரணத்துக்கு ஒரு மான் எடுத்துக்குவோம். மான் நம்மளை விட ரொம்ப வேகமா ஓடும், ஆனா ரொம்ப நேரம் வேகமா ஓட முடியாது. அந்த மான் ரொம்ப தூரம் ஓடி கடைசியில அது பாடியில இருக்க எனர்ஜி எல்லாம் குறைஞ்சு பாடியில டீஹைட்ரேட் ஆகுது. அந்த மான் ரொம்ப டயர்டாகி ஒரு இடத்துல நிக்கிறப்ப ஏதாச்சும் ஒரு ஆயுதத்தை வச்சு அந்த மானை வேட்டையாடுவாங்க. இதுதான் எண்டியூரன்ஸ் ரன்னிங் ஹைபோதெசிஸ். அதே மாதிரி இந்த ஹோமோ எரெக்டஸ் நியண்டர்த்தல் மேன் சொல்ற இந்த மனிதர்களுக்கு எல்லாத்துக்குமே இப்ப இருக்க குரங்குகள் மாதிரியே முடி அதிகமா இருந்துச்சு உடம்பு ஃபுல்லா. ஆனா இந்த எண்டியூரன்ஸ் ரன்னிங் சொல்ற நிக்காம ஓடிட்டு இருக்க அந்த திறமனால உடம்புல ரொம்ப வேர்த்து வேர்த்து முடியெல்லாம் கொட்டிருச்சு. இதனாலதான் நம்ம எல்லாருமே பார்க்க இப்ப இப்படி இருக்கோம். ஃபேக்ட் நம்பர் 2, நம்ம உடம்புல இருக்க ஒரே ஒரு உறுப்புக்கு மட்டும் வலினா என்னன்னே தெரியாது. அந்த ஒரே ஒரு உறுப்பால வலியை உணர முடியாது. நம்ம உடம்புல ஏதாச்சும் ஒரு இடத்துல ஒரு சின்ன எறும்பு கடிச்சோன்னா உனக்கு இந்த இடத்துல வலிக்குதுன்னு சொல்லி நம்ம மூளை தான் நம்மள ஃபர்ஸ்ட் உணர வைக்குது. எந்த வலியையும் உணர வைக்கிற நம்மளோட மூளைக்கு வலினா என்னன்னே தெரியாது. நம்ம உடம்புல எல்லா இடத்துலயுமே நோசிசெப்டார்ஸ் ஒண்ணு இருக்கும். ஒரு இடத்துல வலி ஏற்பட்டுச்சுன்னா அந்த நோசிசெப்டார்ஸ் முதல்ல ஸ்பைனல் கார்டுக்கும் ஸ்பைனல் கார்டுல இருந்து பிரெயினுக்கும் உனக்கு இந்த இடத்துல வலிக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சிக்னல் அனுப்பும். ஆனா பிரெயினுக்கு மட்டும் இந்த நோசிசெப்டார்ஸ் கிடையாது. அதனாலதான் பிரெயினால வலியவே உணர முடியாது. நம்ம மூளையில ஏதாச்சும் ஒரு சர்ஜரி பண்ணிட்டு இருக்கப்ப நம்ம மயக்கம் போடாம தெளிவா இருந்தோம்னா அப்ப கூட அந்த வலி தெரியாது. அப்புறம் ஏன் தலை வலிக்குதுன்னு கேட்காதீங்க, அது தலைவலின்னு தான் சொல்லுவோம், மூளை வலின்னு சொல்ல மாட்டோம். மூளையில நோசிசெப்டார்ஸ் இல்லைனாலும் மூளைக்கு வெளியே இருக்க லேயர்ல நோசிசெப்டார்ஸ் இருக்கும். சோ அந்த லேயர்ல ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா கண்டிப்பா தலைவலிக்கும். ஃபேக்ட் நம்பர் 3, நம்ம உடம்புல இருக்க எல்லா இடத்துக்குமே பிளட் மூலமா ஆக்சிஜன் போய்கிட்டே இருக்கும். ஆனா ஒரே ஒரு இடத்துக்கு மட்டும் ஆக்சிஜன் போகாது. அது என்ன இடமா இருக்கும்? உங்க எல்லாருமே இந்த வீடியோவை பார்க்க வைக்கிற உங்க கண்கள். இந்த கண்களோட வெளிப்புறத்துல ஒரு லேயர் இருக்கும், அந்த லேயருக்கு பேர் தான் கார்னியா. இந்த கார்னியாக்கு மட்டும் ரத்தம் போகாது. நம்ம நம்மளோட கண்களை திறந்து வச்சிருக்கிறப்ப கார்னியா காத்துல இருந்து அதுக்கு தேவையான ஆக்சிஜனை அதுவே எடுத்துக்குது. அதே மாதிரி எந்த ஒரு காயம் ஏற்பட்டாலும் அதை சீக்கிரமா குணப்படுத்துற திறன் இந்த கார்னியாக்கு மட்டும்தான் இருக்கு. ஃபேக்ட் நம்பர் 4, பல்லியோட வாழை தனியா வெட்டினா அது எப்படி திரும்ப வளருதோ அதே மாதிரி நம்ம உடம்புல இருக்க பல உறுப்புகள்ல ஒரே ஒரு உறுப்பால அதை பாதியா வெட்டினா கூட திரும்ப வளர்ற திறன் அந்த ஒரே ஒரு உறுப்புக்கு மட்டும் இருக்கு. லிவர்னு சொல்ற நம்மளோட கல்லீரல், வெறும் 30% லிவரோட பார்ட் இருந்தா போதும், அதை வச்சு ஒரு முழு லிவரே வளர்ந்துரும். அதனாலதான் நம்ம உயிரோட இருக்கிறப்பே பயப்படாம லிவரை டொனேட் பண்ணலாம். ஒரு முழு லிவரை டொனேட் பண்ணணும்னு அவசியம் இல்ல. நம்ம கிட்ட இருக்க லிவர்ல பாதி லிவரை மட்டும் சர்ஜரி பண்ணி வெட்டி எடுத்துக்குவாங்க. மீதி இருக்க லிவர் மூலமா நமக்கும் முழு லிவர் வளர்ந்துருது. நம்ம லிவரை பாதியா எடுத்துக்கிட்ட ரெசிபியன்ட்டுக்கும் முழு லிவர் வளர்ந்துருது. ஃபேக்ட் நம்பர் 5, இப்படி சொடக்கு போற மைக்ரோ செகண்ட்ஸ்ல கிட்டத்தட்ட குறைஞ்சபட்சம் 50,000 செல்ஸ் செத்துட்டு புது செல்ஸ் உருவாகி இருக்கும். ஒரு நாளைக்கு 10^11, இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா ஒரு 1 போட்டுட்டு அதுக்கு பின்னாடி 11 போட்டுக்கங்க, அவ்வளோ செல்ஸ் செத்துட்டு புது செல்ஸ் உருவாகுது. நம்மளோட தோல்ல சாகுற செல்ஸ் எல்லாமே தோல் வழியாவே வெளியே உதிர்ந்துரும். நம்ம உடம்புக்குள்ள ஃபாகோசைட்னு ஒன்று இருக்கும். அந்த ஃபாகோசைட் செத்து போன செல்ஸ் எல்லாத்தையும் முடிஞ்ச அளவுக்கு சாப்பிட்டு டைஜஸ்ட் பண்ணி ரீசைக்கிள் பண்ணிடும். மீதி இருக்க செத்து போன செல்ஸை நம்மளோட லிவர் கிட்னி எல்லாமே சேர்ந்து வெளியே அனுப்பிடும். ஃபேக்ட் நம்பர் 6, ஒரு குழந்தைய பாக்குறப்ப அந்த குழந்தையோட பக்கத்துல போய் அதோட கைகள்ல நம்மளுடைய ஒரே ஒரு விரலை வச்சோம்னா அந்த கைகள் மூலமா நம்ம விரல்களை அவ்வளோ இறுக்கமா பிடிச்சிக்கும். இதுக்கு பேர் தான் பல்மார் கிராஸ் ரிஃப்ளெக்ஸ். உடம்புல முடி அதிகமா இருக்க குரங்கு போன்ற விலங்குகளுக்கு இந்த பல்மார் கிராஸ் ரிஃப்ளெக்ஸ் ரொம்ப முக்கியமா இருக்கு. ஒரு பிறந்த குரங்கு குட்டி அதோட தாய் எங்க போனாலும் அது உடம்புல இருக்க முடியை இறுக்கமா பிடிச்சிட்டு அப்படியே உட்காந்துக்கும். அதே மாதிரிதான் ஒரு குழந்தை அதோட மொத்த பாடி வெயிட்டையும் சப்போர்ட் பண்ற அளவுக்கு அது கைகள்ல எது பட்டாலும் அதை இறுக்கமா பிடிச்சிக்கும். ஆனா இந்த பல்மார் கிராஸ்
ரிஃப்ளெக்ஸ் மூலமா மனிதர்களுக்கு எந்த ஒரு பயனும் இல்லை. நம்ம பாடியை பத்தி நான் சொன்ன 6 ஃபேக்ட்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். நம்ம வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு போனஸ் பார்ட். கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கப்ப அங்க இருக்க டிடெக்டிவ்ஸ் எல்லாம் ஒரு கால் தடத்தை வச்சு அந்த ஆள் எவ்வளவு ஹைட்னு சொல்லி எப்படி கண்டுபிடிக்கிறாங்க. ஸ்டெப் 1, அந்த கால் தடம் ஒரு ஆணோட கால் தடமா இல்ல பெண்ணோட கால் தடமா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஒரு ஆணோட கால் தடமா இருந்துச்சுன்னா கட்ட விரலுக்கு கீழே விழுந்திருக்க அச்சு மட்டும் கொஞ்சம் ஆழமா இருக்கும். அதுவே பெண்ணோட கால் தடமா இருந்துச்சுன்னா அந்த கட்ட விரலுக்கு கீழே விழுந்திருக்க அச்சு ஆழம் கம்மியா இருக்கும். ஆண்களோட காலச்சு கொஞ்சம் நேராகவும் அதுவே பெண்களோட காலச்சு லைட்டா வளைஞ்ச மாதிரி கர்வ்டா இருக்கும். அதே மாதிரி பொதுவா பெண்களோட காலோட அளவு ஆண்களை விட எப்போதுமே கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். இதை வச்சே அந்த கால் தடம் ஒரு ஆணோட கால் தடமா இல்ல பெண்ணோட கால் தடமான்னு கண்டுபிடிச்சிடலாம். நம்ம கண்டுபிடிச்ச கால் தடம் ஒரு ஆணோடதா இருந்துச்சுன்னா 122 + 0.555 × கிடைச்ச கால் தடத்தோட அளவை சென்டிமீட்டர்ல போடணும். அதுவே ஒரு பெண்ணோட கால் தடமா இருந்துச்சுன்னா 135 + 0.920 × கிடைச்ச கால் தடத்தோட அளவை சென்டிமீட்டர்ல போடணும். இந்த வீடியோல நம்ம பார்த்த ஃபேக்ட்ஸை பத்தி இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கோம். இதே மாதிரி ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனோட அடுத்த வீடியோல பார்ப்போம். அது வரைக்கும் பாய்.